என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய அனைத்து சீரியல் டைரக்டர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை டெடிகேட் செய்கிறேன். நான் வணக்கம். மண்டே டு சாட்டர்டே சீரியல் எடுக்கிறது உங்க பாலிசி, ஆனா சண்டே அதை வச்சு செய்யறது என்னோட பாலிசி. பேரு ரெண்டி, தொழில சீரியலை வச்சு செய்யறது, ஊரு முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ. அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையப்பா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இடியட் பாக்ஸ். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சண்டே ஆயிடுச்சுனாலே ஒரே சந்தோஷமா இடியட் பாக்ஸ் பார்க்காம நாங்கள் சண்டேவே எங்களுக்கு நிறைவு பெறாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. வார வாரம் ஒரு 10 பேராவது இந்த உண்மையை சொல்லிடுறீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏதோ நீங்கள் சண்டே பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நான் ஒரு 3 வேளை பீட்சா பர்கர் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு ஓரமாக என் பொழுது கழிச்சிட்டு போயிடுவேனே அப்படின்றதுனால தான் இந்த வாரமும் இடியட் பாக்ஸுக்கு வந்தாச்சு, சந்தோஷமாக சுவாரஸ்யமாக வந்தாச்சு. பொதுவாக நம்ம தமிழ் தொலைக்காட்சிகளில் சீரியல்கள் தான் கூஃப் அப் பண்ணுவாங்க, சீரியல்கள் தான் எதையாவது சொதப்பி தள்ளுவாங்க. ஆனால் போன வாரம் சன் மியூசிக்கில் ஒரு ஆங்கர் சொதப்பி எனக்கு தெரியும்ப்டின்றது பெரிய ஆக்டர், அவர் வந்து டாக்டரா வருவாரு, எலக்ட்ரீசியனாக வருவார், சயின்டிஸ்டாக வருவார். அவர் இப்போ உலகத்தில் அவர் போடாத கேரக்டரே இல்லைன்னு வச்சுக்கீங்களே. எஸ், அவர் போடாத கேரக்டரே கிடையாது. அந்த அளவுக்கு ஜானி சென்ஸ் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு ஆக்டர். இந்த பிள்ளைக்கு ஜானி சென்ஸ் யாருன்னு தெரியல, அதுக்கு இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சுக்கு பாருங்க. என்ன என்ன பிடிச்சது உங்களுக்கு அவர்கிட்ட, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால் இனிமேல் இந்த ஆங்கராக இருக்கிறவங்க கொஞ்சம் 4-5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆங்கர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக ஜானி சென்ஸ் படத்தை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஜானி சென்ஸ்னால் யாருனாலும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற விஷயத்தை இதில் இடத்துல சமுதாயத்திற்கு இந்த மெசேஜை இடியன் பாக்ஸில் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடு எங்கே போகுது? எல்லாம் அங்கே தான் சார் போயிட்டு இருக்குது. அடுத்ததா இடியன் பாக்ஸில் பார்க்க போகிறது சிவா மனசில் சக்தி. சிவா மனசில் சக்தி, அடேங்க அப்பா, எம் ராஜேஷ் சாரோட படம் சிவா மனசு சக்தி பயங்கர காமெடியாக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் ப்ரோமோவை பார்த்தப்பவே நான் வந்து உஷாராயிருக்கணும். ஆனால் உஷார் ஆகலை. போன வாரம் ஒரு ப்ரோமோ போட்டாங்க, அந்த சீரியலை ஃபுல்லாலாம் நான் பார்க்குறதுக்கு மனசு எனக்கு தைரியம் இல்லை. அதில் அந்த சீரியலில் அந்த ஹீரோயினுக்கு கல்யாணம், சரி கல்யாணத்தில் என்ன நடக்க போகுதுரா அப்படின்றத பார்த்தா இதான் நடக்குது. மாப்பிள்ளை அழிச்சுடுவாங்க. பாரு ரேகா, இவன் தான் என் பையன், நீ கட்டிக்க போற புருஷன். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம்னு பார்த்தல நீ? இல்லடா, தெரியாமதான் கேக்குறேன். எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அகாதுகாமா இருக்கா கேக்குறேன். ஒரு சின்ன பையனோட, ஒரு 10-12 வயசு பையனோட போட்டோவை கொண்டு வந்து இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு காமிக்கிறீங்க. இந்த பிள்ளையை வந்து என்ன பண்றது தெரியாம இருக்குது. இதை கொண்டு வரதுக்கு ஒரு 100 பேர் வெக்க கெட்டவைங்க. அடுத்ததாக நம்ம இடியட் பாக்ஸ்ல இந்த வாரம் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு அரிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஆதி பார்வதி திருமணம் ஆகுமா. 8 மணி முதல் 10 மணி வரை உங்கள் ஜீ தமிழில். ஆனா சன் டிவி வாய்ஸ் வந்துருச்சு, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஜீ தமிழ்ல இந்த செவ்வரத்தில் ஆதி பார்வதி கல்யாணம் நடக்குமா அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேரத்தே முடிஞ்சு போச்சுல்ல, போன வாரம் ஃபுல்லாக அடேங்க அப்பா இந்த மேட்ரு தான். ஆனால் போன வாரம் ஒரு மேட்ரு நடந்துச்சு இந்த செம்பருத்தியில், நீங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அகிலாண்டேஸ்வரி, அண்ணே
வீட்டுக்குள்ள யாராவது இப்படி துப்பாக்கிய தூக்கிட்டு வந்துருச்சுக்க, இப்படி துப்பாக்கிய விட்டுட்டு இருந்து என்னது லூசா இருக்குது, வீட்டுக்குள்ள இப்படி துப்பாக்கிய தூக்கிட்டு சுத்துது, என்ன ஆச்சு டப்பாவுக்கு அப்படின்னா நம்மெல்லாம் கேட்போம். வீட்டுக்குள்ள ஏதோ வந்து டீ இட்லி கொண்டு வர்ற மாதிரி வந்து டப்பா துப்பாக்கி தூக்கிட்டு வருது. உடனே அந்த மற்றவங்கெல்லாம் வந்து ரியாக்ஷனை பாருங்க. என்னடி பெரிய கண்ணோட வந்துட்டு இருக்காங்க. துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றதுக்கு யாராவது பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்களா, ஏ என்னமாச்சு ஏமா துப்பாக்கி பட்டு தூக்கிட்டு வர, ஏ பைமா துப்பாக்கி அப்படின்லாம் இருக்காங்களா? எல்லாரும் வந்து ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி என்ன அந்த சத்தம் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. புருஷர், அந்த புருஷர் பாருங்க அவர் எப்படி திரும்பி பார்க்குறாருன்னு. இவன் கலர் போட்டாலேயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். அடுத்து இந்த பார்வதிக்கு கரண்ட் சாக்கு அடிச்சிரும், வழக்கம் போலதான், எதையாவது காப்பாத்த போய் கரண்ட் சாக்கு அடிச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கும். ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? அப்போ இந்த புருஷர் ஆதி வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. புருஷர் ஆதி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும், கண்ணு திறந்து பாரு. இப்படி சொன்னா அந்த பிள்ளை எப்படி எந்திரிக்கும் மிஸ்டர் ஆதி, எப்படி எந்திரிக்கும்? இதை நான் சொல்லல, அந்த சீரியலுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்கவங்க நாலு பேர் சொன்னாங்க, அதை பாருங்க நீங்க. அடுத்ததாக இடியட் பாக்ஸில் பார்க்க போகிறது பூவே பூச்சி உணவா. இந்த பூவே பூச்சி உணவால் போன வாரம் தான் வந்து ஏதோ எலுமிச்சம்பளம் வந்து டைவ் அடித்து யூட்டர் அடித்து ஸ்பின் போட்டு மொட்டை மாடிக்கெல்லாம் வேற போச்சு அந்த எலுமிச்சம்பளம், அது வேற விட்டுருங்க. இந்த வாரம் ஒரு பயங்கர ரொமான்டிக்கான சீனு அவங்க நினச்சாங்க, ஆனால் நமக்கு அப்படி தோணலை. அந்த ஹீரோயின் கண்ணில் வந்து தூசி விழுந்துருச்சான். அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து கண்ணில் தானே தூசி விழுந்துருக்கு அப்படின்னு போய் ஊத போகிறாரு. நீங்க பக்கத்துல வந்தா எனக்கு ஏதோ பண்ணுது. ஹீரோயின் அதுக்கப்புறம் இல்லை மாமா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்ற அதுக்கு ஹீரோ அதுக்கப்புறம் இல்லை இல்லை தூசி தானே நான் கண்டிப்பாக ஊதி விட்டுருவேன், இல்லை இல்லை நான் கண்டிப்பாக அப்படின்ற அவர் ஃபீல் பண்ண அச்சுச்சு. இதை பார்த்த ஹீரோவோட தம்பியன் தம்பி ஒய்ஃபுக்கே வந்து அப்படியே ஷை ஆகி அவங்களுக்குள்ள மூடு வந்துடுற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது எப்படின்னே தெரியல. இந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா மட்டும் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தூசி ஊதுறப்போ எல்லாருக்கும் கிஸ் அடிக்கிற மாதிரியே தெரியுது. காலங்காலமாக இந்த சீன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பி என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. மீனாட்சி பாத்தியா, பட்ட பகலில் ரூம் கதவெல்லாம் திறந்துருக்குது, ரூம் மாசில் நம்ம நின்றுட்டு இருக்கோம், இதெல்லாம் கண்டுக்காம எங்கள் அண்ணன் பூஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, கிஸ் அடிக்கிறதுக்கு பேர் பூஸ்ட் சாப்பிட்றாரா? புது டெர்மினாலஜியாக இருக்கே. நாயகியில் வந்து கஜ கஜாவுக்கு எப்படி டின்னர் அப்படின்னாங்களோ, இப்போ கிஸ் அடிக்கிறதுக்கு பேர் பூஸ்ட் சாப்பிட்றாரு அப்படின்ற ஒரு புது டெர்மினாலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த சீரியல் மூலமாக. அடுத்ததாக இடியட் பாக்ஸ் நம்ம பார்க்க போகிறது நாயகி சீரியல். நாயகி சீரியல் வார வாரம் தொடர்ச்சியாக இடியட் பாக்ஸில் இடம்பெற்று அதனுடைய பெருமையை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து சந்தோஷத்துடன் உங்களுக்கு அறிவிப்பதை கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமை கொள்கிறேன். எஸ், நாயகி சீரியல் இந்த வாரமும் இதில் இந்த பக்கம் வந்து ஆனந்திக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பக்கம் கண்மணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கண்மணி வந்து கர்ப்பம் என்ன ஆகுது உண்மையாக பொய்யா அப்படின்ற பதட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆனந்திக்கு ஃப்ராக்சர் ஆகியிருந்திருக்கு. எலும்பு கூடணும்னா இந்த மருந்து நீ குடிச்சதா ஆகணும். ஃப்ராக்சர் ஆனதுக்கு சிறப்பு கொடுக்குறாங்க. எந்த ஊர்லயா ஃப்ராக்சர் ஆனதுக்கு சிறப்புலாம் கொடுக்குறாங்க? கட்டு போட்டிருப்பாங்க, அதிகபட்சம் ஒரு மாத்திரையை போடுவாங்க, ஆயின்மெண்ட்டும் தடவ முடியாது. சரி விடுங்க, அது ஏதோ கால்சியம் போன் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளைகளுக்கு தானே வந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வந்து சிரப்பு கொடுப்பாங்க. ஓ, ஆனந்தி மனசால சின்ன பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டு சிரப்பு கொடுத்துருக்கிறாரு டாக்டர் போல. ஓண்டாம்பி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னையா கேணத்திரமா பச்சுக்கிட்டு உண்மை இல்லாமல் பையா சொல்கிறாங்க. சரி, ஆனந்தி அந்த கண்மணி பேரட சீரியல் நாயகி. ஆமாம், இந்த நாயகி சீரியலில்
சீரியல் சீன்ஸோட அந்த சீரியல் சீன்ஸ்க்கு அவங்க எல்லாம் மக்கள் போட்ட கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் விழுந்த விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கமெண்ட்ஸை வந்து நிச்சயமாக நீங்கள் படிக்கணும், உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றத நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு, அந்த காலத்து சீரியலை பார்த்தா மாமியார் மருமகள் சண்டை, நாத்தனார் அன்னியார் சண்டை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது டானிக்கில் விஷம் கலக்கிறது, வாட்டர் கேஸில் விஷம் கலக்கிறது, நாட்டில் பல பேரை கொலகாரனை ஆக்கிடுவான் போகிற இந்த டைரக்டரு, உங்கள் சேவை பிரமாதம் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது குழந்தை சாமி லாட்சியப்ப கவுண்டர், அனைவா பொள்ளாச்சிக்காரர் இருப்பார் நினைக்கிறேன், அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு, ஏண்டா மாட்டு மூளை திரு, இப்போ தாண்டா மருந்து கொடுத்த, திரும்பவும் கொடுக்குற பாட்டில் மருந்து பூரா ஒரே வேலையிலே கொடுத்துரு. ஆமாங்க, அதில் திரு வந்து ஆனந்திக்கு மருந்து கொடுத்துருப்பாப்புல. அப்போ தான் அடுத்த சீனில் இந்த வில்லி வந்து உனக்காக நான் மருந்து வாங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கொடுக்கும், அந்த அதில் தான் விஷம் கலந்துருக்கும், உடனே இந்தா இந்த மருந்து குடி 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 அப்படின்னு கொடுக்க, அதுக்கு தான் அவர் இப்படி போட்டிருக்கிறாரு. அடுத்து ராஜசேகர், ராஜசேகர் கபில் அப்படின்ற ஒரு போட்டிருக்கிறாரு, கண்மணி இந்த ப்ரெக்னென்ட்டு சீக்கிரமாக உண்மையாக்கணும் ஓகேவா அப்படின்ட்டு இருக்காரு. யோ ராஜசேகர், இந்த கண்மணி இந்த ப்ரெக்னென்ட்டை உண்மையாக்கணும்னா அதுக்கு செளியை ஒர்க் அவுட் பண்ணுங்கயா, செளியை தான் இப்படி திருப்பிக்கிட்டு போகிறாப்புலே, அப்புறம் எங்கே அது ப்ரெக்னென்ட் ஆகும், என்ன ராஜசேகர் நீங்கள் விவரம் புரியாத ஆளாகவே இருக்கிறீங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அடுத்ததாக ஆமாம், நான் கேட்ட கேள்வி தான் அவரும் கேட்டுக்கிறாரு, ஸ்கை 565 அப்படின்னு ஒருத்தர் ஃப்ராக்சருக்கு சிறப்பா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு வந்து ராஜு பிரியா ஓடுறவங்க, தட் இஸ் கால்சியம் அண்ட் விட்டமின் D3. ஐயோ என்னால் சிரிப்பு கட்டுவலே படமில்லையா, ஏன் இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கமெண்ட் வேற. அடுத்து வேற ஒருத்தர், நான் ரீசெண்டாக வந்து எனக்கு கூட தான் என்னோட ஃப்ராக்சர் ரைட் ஹேண்டில் ஆச்சு, ஆனால் டாக்டர் எதுவுமே சிறப்பு கொடுக்கலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அடுத்தாக சண்முகராஜ் அப்படின்றவர் போட்டிருக்கிறாரு, யோ டேரக்டரு இதில் ஜிபூம்பு கதை, ஜிபூம்பா கதையாடா, அவன் என்னவோ உடனே சாகர விஷத்தை டானிக்கில் கலக்கிறா, இவன் குடிக்கிறா, இனி எப்படிடா பிழப்பா, ஆனால் இவளை நீ சாகடிக்க மாட்டேன், யோ டேரக்டரு அந்த டானிக்கை நீ குடி அப்படின்ட்டு, ஐயோ என்னையா வெறி பிடிச்சி எழுதியிருக்கிறாங்க. சண்முகராஜ் இப்படிலாம் டேரக்டர் வந்து கொஞ்சம் பொறுமையில் பேசாதீங்க சரியா, டேரக்டர் சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு மரியாதையாக கேளுங்க. இவ்வளவு கலையபுரம் 1 மில்லியன் வியூஸ் எல்லாரும் இன்னும் ஆகி சீரியல் அப்படி இப்படி எல்லாரும் போட்டுட்டு இருக்கிறாங்க. நடுவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காப்புல, ஒருத்தர் ராகுல் எம் அப்படின்றவர் ஏதோ ஒரு யூடியூப் லிங்கை போட்டுட்டு, மதன் கௌரி இஷ்யூ, ஒரு தமிழனை அழிப்பது இன்னொரு தமிழன் தான், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயா வர்றீங்க நீங்கெல்லாம், நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, இப்போ இந்த இஷ்யூ ரொம்ப முக்கியமாயா, அது 1 மில்லியன் வியூஸ் அங்கே வந்து நாயகி சீரியலில் கண்மணி கர்ப்பமாவாளா இல்லையா அப்படின்ற மேட்ரில் நீ மதர்க ஒரு இஷ்யூ ஒரு தமிழடி அழிப்பது இன்னொரு தமிழன் தான் வந்துட்டீங்க ராகுல், என்ன ராகுல் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னால் சரிப்பா, ஐயோ ஐயோ இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகத்தான் போவார்கள் அப்படின்றது. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா. சீரியல் பாக்குறதோட அந்த சீரியலுக்கு கீழே மக்கள் போடுற கமெண்ட்ஸ் படித்தா இவ்வளவு சிரிப்பு வரும் அப்படின்றது எனக்கு இன்றைக்கு தாங்க தெரிஞ்சிச்சு. ரைட், ஓகே. அடுத்தாக அப்படியே சீரியல்லாம் ஏற கட்டிட்டு கட் டு த ஆட்ஸ். இந்த ஹமாம் சோப்பு ஆடை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு நானும் வாரம் வாரம் பண்ணணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுச்சு. உந்து விட்டு ஓடு டண்டோடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஹமாம் சோப்பு போட்டால் உடனே நீங்கள் ஓடுற அளவுக்கு, ஐயோ எட்டத்தை போகட்டீங்க உடனே, அதுக்கு வேறு 4-10 ஆன்டிஸ் வந்து ஹமாம் சக்தி நேர்மை அப்படின்லாம் வந்து போடுவாங்க. 100% பியூர் நீம் ஆயில், வேர்வையோ தூசியோ இதுவும் சர்மத்தை பாதுகாக்கும். யாராவது ஒன்று வம்பு கிழித்தாங்கன்னா ஓடு குதி துரத்து, ஆனால் அவங்கள சும்மா விடாத. வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன்.
நான்தா எங்கள் அம்மாவை தான் பாவனை அட்டி செருப்பாள் என்ன விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கேட்டுருக்கணும். என்ன தெரு தெருவா ஓட விடுற, நீங்களா பெத்த ஆத்தாவா அப்படின்னு அந்த புள்ள கேட்டுருக்கணும். ரைட், இன்னைக்கு இடியட் பாக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆதி பார்வதிக்கு ஒரு விளையாடியமா கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் அடுத்த குழந்ததானே என்ஜாய் சார். ஆதி பார்வதிக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்க. அப்புறம் இடியட் பாக்ஸ் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிச்சடி சேனலுக்கு நீங்கள் புது ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம்.